அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் இரண்டாம் நிலை காவலர் தேர்விற்கான ஸ்டாட்டிக் ஜிகே, ஓகேவா, நிறைய முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கொடுத்துட்ருக்கிறேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், எந்தெந்த மாவட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம், தமிழ்நாட்டில் உள்ள அந்த முக்கியமான பறவைகள் சரணாலயத்தை பற்றி போட்டிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் சரணாலயத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம், அதாவது 2022 நடந்த பிசி எக்ஸாமில் போன, அதாவது அந்த பறவைகள் சரணாலயத்துலேருந்து கேட்டிருந்தாங்க, வடுவூர் சரணாலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருப்போம். அது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து வனவிலங்கு சரணாலயம், இதிலிருந்து கேட்கலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன், ஓகேவா. ஸோ இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா கொஸ்டின் இருக்குது, கோடை வாழிடங்கள் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக் இருக்குது, அது வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வகுப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு 1K views கொடுங்க, நான் வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து நான் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கு 1K views போகவே இல்லை, பறவைகள் சரணாலயத்துக்கு 1K views போகலை, போன நான் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தேன், இன்னும் போகலை, ஓகேவா. ஸோ அந்த வீடியோக்காவது நீங்கள் வந்து 1K views கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம அந்த வனவிலங்கு சரணாலயங்களை டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் சரணாலயம் பாருங்கள், வடகாவேரி. அது எங்கே இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி. அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா தருமபுரி பகுதிகளில் காணப்படும், அதோட ஒரு சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் காணப்படும். அதனால் நீங்கள் என்னது இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருந்தால் நீங்கள் வந்து தருமபுரி அல்லது கிருஷ்ணகிரி ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஸோ அப்போ தருமபுரி மட்டும் இருந்தால் தருமபுரி சூஸ் பண்ணுங்கள், கிருஷ்ணகிரி மட்டும் இருந்தால் நீங்கள் வந்து கிருஷ்ணகிரியை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமானது சத்தியமங்கலம், ஓகேவா. இந்த சத்தியமங்கலம் காடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு வனவிலங்கு சரணாலயம் சொல்லலாம். ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது, எது சத்தியமங்கலம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஈரோடு ஒட்டிய பகுதிகளில் இந்த சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் அதிகம் பரப்பளவில் காணப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா வீரப்பன் சொல்லுவாங்களே, அவர் இந்த காட்டில் தான் வாழ்ந்திருப்பார், எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஓகேவா. அந்த மாதிரில ஒரு முக்கிய காடாக இந்த சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் இந்த தமிழ்நாட்டில் முக்கியமான ஒன்று. அடுத்து இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இதுவுமே, இந்திரா காந்தி வனவிலங்கு தேசிய இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கே உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு வனவிலங்கு சரணாலயம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இந்த இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது. அடுத்து முதுமலை முக்கூர்த்தி, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீலகிரியில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான வனவிலங்கு சரணாலயம், தமிழ்நாட்டோடைய முதல் அந்த வனவிலங்கு சரணாலயம் எழுதி இந்த முதுமலை தான், ஓகேவா. இதோட வருது இந்த எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படிங்கிற எனக்கு வருடம் தெரியலை. ஸோ யாருக்கும் தெரிஞ்ச அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், 1936 சம்திங் ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டான ஆன்சர் எனக்கு தெரியலை, யாரும் உங்களுடைய இந்த படித்து மாணவர்கள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே அந்த முதுமலை தேசிய பூங்கா எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ முதுமலை முக்கூர்த்தி எங்கே இருக்குது, நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான அந்த வனவிலங்கு சரணாலயம் எனது முதுமலை மற்றும் முக்கூர்த்தி. அதாவது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா மூ மூ அந்த மாதிரி வந்தாலே எனது நீலகிரி தான், இன்னொன்று முண்டந்துறைன்னு இருக்கும், முண்டந்துறை வந்து அது வந்து வேறு டிஸ்ட்ரிக், ஓகேவா. அப்போது முதுமலை மற்றும் முக்கூர்த்தி இந்த ரெண்டும் வந்து எனது நீலகிரி மாவட்டம். அடுத்து மேகமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் அல்லது தேனி மாவட்டத்திலையும் அமைந்திருக்கும். அதை பரப்பளவு பார்க்கும்போது இரண்டு மாவட்டங்களும் ஒன்று அருகருகே அமைந்திருக்கும், அதனால் அந்த பறவை காணப்படுவதனால இந்த ரெண்டு மாவட்டத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போது மேகமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே காணப்படுதுன்னு கேட்டால் ஆப்ஷனில் பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மதுரை இருந்தால் மதுரை சூஸ் பண்ணுங்கள், தேனி இருந்தால் நீங்கள் வந்து தேனியை சூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா தேனி பகுதிகளில் தான் அதிகம் காணப்படும் இந்த மெயினாக மேகமலை வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அதிக அளவில் பரப்பளவை கொண்டிருக்கும். அப்போது ஆன்சரை பொறுத்த வரைக்கும் தேனி தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து தேனினே படிக்கிறது பெட்டர், ஓகேவா. அப்போது மேகமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது, தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, மலையணிகள் சரணாலயம், இது ஒரு முக்கிய ஒரு புகழ்பெற்ற தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மலையணிகளுக்கு தனியாக ஒரு சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும், ஓகேவா. விருதுநகர் மாவட்டத்தில் சிறுவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மலை அணில் சரணாலயம் அமைந்திருக்கும், சாம்பல் நிற மலை அணில் சரணாலயம்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக. இந்த சாம்பல் நிற அணில் சரணாலயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சிறுவில்லிபுத்தூர் அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது, அது எங்கே இருக்குது, விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அணில் சரணாலயம். இது வனவிலங்கு கிடையாது, ஸோ அந்த அணிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வனவிலங்கு தான், காட்டு விலங்கு தான். அப்போ மலை அணில் சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது, விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான அந்த அணில் சரணாலயம் எனது தமிழ்நாட்டில் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து முண்டந்துறை, ஸோ ஓகேவா, முண்டந்துறை மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன், அது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா முண்டந்துறை களக்காடு புலிகள் காப்பகம் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடியது, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் இந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்திருக்கும். எந்த மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். அடுத்து கங்கை கொண்டான் மாண்டல் சரணாலயம் சொல்லுவாங்க, புள்ளிமான் சரணாலயம் சொல்லி கங்கை கொண்டான் அல்லாத திருநெல்வேலி, அதே திருநெல்வேலி மாவட்டத்தில்
கங்கை கொண்டன் அப்படிங்கிற பகுதியில் இந்த புள்ளி மான்கள் வந்து அதிக அளவில் காணப்படுறதுனால அது இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வனவிலங்கு சரணாலயமாக அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ கங்கை கொண்டன் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடியது. அங்கே புகழானது என்னது? புள்ளி மான்கள்னு சொல்லுவாங்க, மான்கள் இருக்கு இல்லையா, அந்த மான்கள் வந்து அதிக அளவில் காணப்படும். எங்கே? கங்கை கொண்டான். எங்கே அமைந்திருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடியது. ஸோ கங்கை கொண்டாடம் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம், பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறது ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு சார்பாக. ஓகேவா? சிப்காட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்னது, அந்த கங்கை கொண்டான் பகுதியில் தான் ஒரு கங்கை கொண்டான் பகுதியில் ஒரு சிப்காட் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு அரசால். அடுத்து லாஸ்ட்டாக வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் தான் இந்த வளநாடு சரணாலயம். ஸோ அப்போது கிட்டத்தட்ட ஒரு 9 வனவிலங்கு சரணாலயங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது போக நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் முக்கியமானது இல்லை. ஓகேவா? ஸோ சின்ன சின்னதாக இருக்கும். முக்கியம் என்னது, இந்த மாதிரி நான் இதுப்புறம் கொடுத்துனேன். ஓகேவா? ஸோ இப்போ வடகாவேரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? தருமபுரி அல்லது கிருஷ்ணகிரி, ரெண்டு இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சத்தியமங்கலம் எங்கே? ஈரோடு. அடுத்து இந்திரா காந்தி எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து முதுமலை மற்றும் முக்கூர்த்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குது? சாரி, வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்கக்கூடியது. அடுத்து மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வனவிலங்கு சரணாலயம். அடுத்து விராலிமலை, சாரி மலை, மலை அணில் சரணாலயம் காட்டு, சாரி ஸ்ரீவில்லிபுத்தூர் அமைந்திருக்கக்கூடிய மலை அணில் சரணாலயம் எங்கே இருக்குது? விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து முண்டந்துறை மற்றும் கங்கை கொண்டான் ரெண்டு வனவிலங்கு சரணாலயங்களும் திருநெல்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வனவிலங்கு சரணாலயம். லாஸ்ட்டாக வளநாடு எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் பார்த்துருந்த ஒரு கொஸ்டின் கேட்டுடலாமா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதுமலை மற்றும் முக்கூர்த்தி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இந்த வீடியோ இது கீழே, நீங்கள் இந்த வீடியோ கீழே இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாவில் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஒன்கே வீஸ் போச்சு அப்படின்னா இந்த பிடிஎஃப் நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.